நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உல்ஃபிஷ் கூட வந்து ஃபைட்டர் சண்டை கூட சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ ஃபைட்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானு எனக்கு தெரியல ஆனால் என்னோட உள்ஃபிஷ் வந்து ரொம்பவுமே பெருசாக இருந்துச்சு ஸோ அதுக்கு ஈக்குவலான சைஸில் ஃபைட்டர் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல ஸோ இருக்கிறதுலே பெரிய சைஸ் வந்து நான் கொண்டு வந்திருந்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைட்டரை கொல்ல மனசு இல்லை அதனால் வந்து நான் கவர் வச்சு தான் உள்ள விட்டேன் ஏன்னா வந்து ஃபைட்டரை உள்ளே விடும்போது எனக்கு தெரியும் உல்ஃப் வந்து டக்குன்னு பிடிச்சிருவோன்னு ஏன்னா ஃபைட்டருக்கு பல்லு இல்லை உல்ஃபுக்கு வந்து நிறையா பல்லு இருக்குது நாங்கள் இருந்தங்காட்டி கொஞ்சம் நேரம் கண்டுக்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணிச்சு ஸோ அந்த அட்டாக்ல வந்து கவர் எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு நீங்களே பாருங்கள் அதோட பல்லோட வந்து அதோட அஞ்சு பல்ல வச்சு அது வந்து கவரை கிடைச்சிது அதனால அதில் கவரில் பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு ஓட்டையாயிருச்சு கவர் ஸோ அந்த தண்ணி லீக் ஆகுறது உங்களுக்கு வீடியோவில் தெரியும் ஸோ இந்த உல்ஃபிஷ் கூட வந்து ஃபைட்டர்லாம் வந்து ஒரு ஆப்பனண்ட்டே கிடையாது ஸோ நாங்கள் வந்து ஃபைட்டர் வந்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி வந்து எந்த ஃபிஷ்ஷும் ஃபைட்டு கூடாதீங்க ஸோ நார்மலாக வந்து ஃபீடிங் பண்ணுறதுனா ஃபீடிங் ஃபிஷ் வாங்கி விடுங்க எந்த ஃபிஷ்ஷும் ஃபைட்டுக்கு விடாதீங்க